ஹலோ, வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பப்பாளி பழம் பெருசாக பிடிக்காதவங்கெல்லாம் இந்த அல்வாவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பப்பாளி பழத்துலையா செஞ்சாங்கன்னு சொல்லி கேட்பாங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். வாங்க, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே இந்த மாதிரி அரை கிலோ அளவுக்கு பப்பாளி பழம் எடுத்து பெரிய பெரிய பீஸாக வெட்டி வச்சுருக்கிறேன். அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா அதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். அதோட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா கட்டி இல்லாமல் கலந்து வச்சுக்கலாம். நல்லா கலந்து வச்சதுக்கப்புறமா ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் உருகினதுக்கப்புறமா நம்ம பப்பாளி பழம் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து வச்ச மிக்ஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நெய்யில் நல்லா ஒன்றா கலந்து விட்டுறலாம். நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுனால சீக்கிரமாக கட்டியாக ஆரம்பிக்கும். அதனால் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா வெந்து இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி திக்காக ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பப்பாளி பழம் எவ்வளோ எடுக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சுகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சுகர் நல்லா கரையிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சுகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா திக்காயிட்டு வருது. இந்த ஸ்டேஜில் மறுபடியும் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு 10-15 நிமிஷம் வேகட்டும். நல்லா ஹல்வா பதம் வர அளவுக்கு நல்லா வேக விட்டுறலாம். ஹல்வா எப்பப்போலாம் ட்ரை ஆகுதோ அப்பப்போலாம் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இப்போது 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை நான் கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நெய்யெல்லாம் உறிஞ்சு நல்லா பேனை விட்டு அல்வா ரெடியாகி வருது. இப்போ நம்ம விட்ட நெய்யெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு, பேன்லேயும் நல்லா ஒட்டாமல் வருது. இதுதான் நல்லா ஹல்வா பதம். இந்த மாதிரி சுத்தமாக ஒட்டாமல் வரணும். இப்போ கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், நம்ம பப்பாளி பழ ஹல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு ட்ரேக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நல்லா பார்த்து விட்டுக்கிறேன். இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் செட்டாக விட்டுறலாம்.
ஒரு 10 நிமிஷம் செட் ஆனதுக்கப்புறமா நல்லா திருப்பி விட்டுடலாம். நம்ம பப்பாளி பழ ஹல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம கலர் எதுவுமே சேர்க்காமல் நல்லா கலராக இருக்கிற பப்பாளி பழத்தை எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாக வரும். கொஞ்சமாக நட்ஸு சேர்த்துக்கிறேன். இந்த லாக்டவுனில் என்ன ஸ்வீட் பண்ணுறது அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்காமல் கையில் உள்ள பப்பாளி பழத்தை வச்சு சூப்பரான ஹல்வா பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னு நம்ம கடையில் வாங்குகிற ஹல்வா மாதிரியே இருக்குது, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பப்பாளி பழம் இருந்துச்சுன்னா இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. என்னோடய சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறொரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.